எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப பாப்புலரான ஒரு மகாராஷ்டிரன் டிஷ் தான் பார்க்க போறோம். இது பேரு காந்தா போஹா. இது ரொம்ப ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி. இந்த டிஷ் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லனா ஈவினிங் ஸ்நாக்கு கூட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு முக்கியமா வெங்காயம் அவலும் இருக்கணும். ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்துல ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபிக்கு நான் கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். 250 ml கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்ல இதுல 2 கப் எடுத்திருக்கேன். இது ஒரு பெரிய போல்ல போட்டு தண்ணி ஊத்தி நல்லா 2-3 தடவை கழுவி தண்ணிய வடிகட்டி வச்சிருங்க. தண்ணி எதுவும் ஊத்தி ஊற வைக்க தேவையில்லை. ஒரு பேன்ல 1 teaspoon எண்ணெயை ஊத்தி 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கலாம். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. ஒரு அகலமான கடாயை எடுத்து 1 tablespoon எண்ணெயை ஊத்தி 1 teaspoon உளுத்தம் பருப்பு, 1 teaspoon கடுகு, 1 teaspoon சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 2 உடைச்ச 3 சிவப்பு மிளகாய் சேருங்க. நான் இங்க 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இப்ப சேர்த்துக்கலாம். 2 கீர்ன 4 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்து செஞ்சா நல்லா இருக்கும். பொடிசா நறுக்கினா 1 துண்டு இஞ்சி சேர்க்கிறேன். வெங்காயம் பாதி வதங்கினதும் 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கழுவி வச்சிருக்கிற அவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததும் இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். உங்ககிட்ட கருவேப்பிலை இல்லைன்னா பரவாயில்ல, கருவேப்பிலை ஒரு வாசனைக்கு தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1/2 முடி எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணுங்க. அருமையான வெங்காய அவல் உப்மா சர்வ் பண்ண ரெடியாக இருக்கு. இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி மேலே கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியில, கொஞ்சம் சேவ், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கொஞ்சம் மேலே தூவி விடுங்க. சர்வ் பண்ணும்போது இது கூட ஒரு சின்ன ஸ்லைஸ் லெமன் வச்சிங்கன்னா தேவைப்படும் போது லெமனையும் பிழிஞ்சு சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்கும். பார்த்தீங்க இல்லையா, வெங்காயம் அவல் வச்சு எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக நம்ம அதை செஞ்சிட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் 1-10 minutes செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.